மின்மோட்டார். மின்மோட்டார் என்பது மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றக்கூடிய சுழலும் கருவியாகும். மின்மோட்டாரின் அமைப்பு படம் காட்டப்பட்டுள்ளது. இதில் ஏ பி சி டி என்ற செவ்வக வடிவ காப்பிடப்பட்ட தாமிர கம்பிச்சுருள் உள்ளது. கம்பிச்சுருளின் ஏ பி சி டி புயங்கள் காந்த புலத்திற்கு செங்குத்தாக உள்ளவாறு அதன் துருவங்களுக்கிடையே வைக்கப்பட்டுள்ளது. கம்பிச்சுருளின் முனைகள் S1, S2 என்ற பிளவுபட்ட வளையங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. வளையங்களின் உட்பகுதி மின் காப்பிடப்பட்டு அச்சுடன் இணைக்கப்பட்டிருக்கும். S1, S2வின் வெளிப்புற கடத்தும் பரப்புகள் முறையே B1, B2 என்ற கடத்தும் தூரிகைகளுடன் தொடர்பு கொண்டிருக்கும். மின்கலனின் நேர்மின் வாயிலிருந்து மின்னோட்டம் தூரிகை B1 வழியே கம்பிச்சுருளில் பாய்ந்து B2 வழியே எதிர்மின் வாயை அடையும். சுருளின் புயம் AB மின்னோட்டம் Aயிலிருந்து Bக்கும் புயம் CDயில் மின்னோட்டம் Cயிலிருந்து Dக்கும் பாயும். AB மற்றும் CDயில் மின்னோட்டத்தின் திசை எதிரெதிராக அமையும். காந்த புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீதான விசையின் திசையை அறிய பிளம்மிங் இறக்கை விதியை பயன்படுத்தலாம். சுருளில் புயம் AB மீதான விசை கீழ்நோக்கியும் இருக்கும். எளிதாக சுழலும் வகையில் அமைக்கப்பட்ட அச்சும் கம்பிச்சுருளும் இடச்சுழியாக சுழலும். முதல் அரை சுழற்சியின் போது வளையம் S1 தூரிகை B1 உடனும் வளையம் S2 தூரிகை B2 உடனும் தொடர்பு கொள்ளும். சுருளில் மின்னோட்டம் DCBA திசையில் பாயும். சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றியமைக்கும் கருவி திசைமாற்றி எனப்படும். மின் மோட்டாரில் பிளவுபட்ட வளையங்கள் திசைமாற்றியாக செயல்படும். மின்னோட்டத்தின் திசை மாற்றப்படும் போது ஏபி சிடி புயங்களின் மீதான விசையின் திசை மாற்றமடையும். முதலில் கீழ்நோக்கி தள்ளப்பட்ட புயம் ஏபி இப்போது மேல் நோக்கி தள்ளப்படும். முதலில் மேல் நோக்கி தள்ளப்பட்ட புயம் CD இப்போது கீழ்நோக்கி தள்ளப்படும். எனவே அச்சும் சுருளும் மேலும் அரை சுழற்சியை அதே திசையில் மேற்கொள்ளும். ஒவ்வொரு அரை சுழற்சிக்கும் மின்னோட்டத்தின் திசை மாறும். எனவே அச்சும் சுருளும் தொடர்ந்து சுழலும். வாணிப ரீதியில் ஆன மின் மோட்டார்களில் நிலைகாந்தத்திற்கு பதிலாக மின்காந்தங்கள் பயன்படுத்தப்படும். கம்பிச்சுருள் அதிக சுற்றெண்ணிக்கையை கொண்டிருக்கும். தேனிரும்பு உள்ளகத்தின் மீது சுருள் சுற்றப்பட்டிருக்கும். தேனிரும்பு துண்டும் அதன் மீது காப்பிடப்பட்ட கம்பிச்சுருளும் இணைந்த அமைப்பு சுழலி எனப்படும். இது மின்மோட்டாரின் திறனை அதிகரிக்கும்.